வணக்கம் ஐயா, கிட்ட ஒரு கேள்வி. இறைவர் குறித்த இந்த கேள்வி, இந்த கேள்வி எப்படி கேட்கணும்னு ஆசைப்படுறேன்னா, இறைவர் பற்றின புரிதல் வந்து இந்த உலகத்தில் எப்படி இருக்குன்னா, கோயிலுக்கு செல்வது, பூஜைகள், நமஸ்காரங்கள், பரிகாரங்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு இறைவன் அடைகள்னா டெய்லி போய் உருகி உருகி இறைவரை தொழுவது, உருகி உருகி பாடுவது, இறைவரை புகழ்வது குறித்து இது மாதிரியான ஒரு 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 கருத்து இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இறைவனை எண்ணி ஜபம் செய்தல், அப்புறம் வந்து அவர் வந்து பல்வேறு பல்வேறு ஒரு ஒரு மதத்திலும் ஒரு விதமான இது இருக்கு. நம்ம இறைவனை எவ்வாறு புரிந்து கொள்ளும்? வணக்கம் வணக்கம் வணக்கம். இறைவர் இறைவரை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ இறைவரை புரிந்து கொள்வதற்கு முன்னாடி முதல்ல உங்களை நீங்கள் புரியறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இப்போ இறைவரை நம்ம தள்ளி வச்சுக்கோம். இப்போ நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கோம். இப்போ நான் வந்து கணேசையில் பேசிக்கிட்டு இருக்கேன், ஏ தமிழ் தேசியதாக இருக்கேன், நம்ம மூணு பேர் தான் இருக்கோம். இப்போ நம்ம மூணு பேரில் இந்த ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்ம மூணு பேருக்குள்ள ஒரு சின்ன ஒரு உண்மை இருக்குது. என்ன உண்மை? இப்போ நம்ம வந்திருக்க, நீங்கள் 9 மணிக்கு 10 மணிக்கு வர சொல்லியிருக்கீங்க, வந்திருக்கீங்க, எடுத்துருக்கேன்னு பேசிட்டு இருக்கோம். இப்போ நம்ம மூணு பேரையும் மறைமுகமாக எது இணைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த உண்மை தான் நம்மளை இணைக்கிறது. நல்லா யோசிச்சு ஆராய்ச்சி படி பாருங்களேன். இப்போது நம்ம மூன்று பேரையும் இந்த உண்மை வந்து இணைக்கிறது, நம்மளை தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்போது இந்த உண்மையை நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு மனத அளவில், உடல் அளவில், எண்ண அளவில் நம்ம 100% அந்த உண்மையை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே, இப்போ நமக்கு எனக்கும் உங்களுக்கும் சந்தோஷம் வந்து வரதா இல்லையா? உண்மையில இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்க. ஐயோ, கணேசன் சொன்னால் கரெக்டாக இருப்பாரு, நம்ம மறைக்க மாட்டாரு, இது வரைக்கும் மறைச்சது இல்லை, நம்ம பழகினதுலேருந்து மறைச்சது இல்லை அப்படின்னா, உங்களுக்கு அன்பு அதிகமாக தான் இல்லையா? அதே தான் உங்களுக்கும். அப்போது இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறமா நம்மளை படைத்தவரை பற்றி நம்ம புரிஞ்சிக்க முடியும். அப்போது நம்மளை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 100% உண்மையை மட்டும் நீங்கள் உள்வாங்கி அதுபடி நடந்து வாழ்ந்துக்கிட்டாலே நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிடலாம். இப்போ இது இப்படியே இருக்கா, நம்ம திருப்பி இறைவருக்கு போவோம். இறைவர் நம்மளை படைச்சிருக்கிறாங்க, இந்த உலகத்தை படைச்சிருக்கிறாங்க, நம்மளை படைச்சிருக்கிறாங்க, அதில் மாற்றுக்கிறது கிடையவே கிடையாது. இறைவர் படைக்கல, இது தானாக வந்தது, இந்த கதையெல்லாம் அப்படி அப்படியே இருக்கட்டும். நம்ம யோசித்து பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இறைவர் படைச்சிருக்கார், இறைவர் நம்முடன் பேசுவார், என்னுடன் பேசிய காரணத்தால் நமக்கு இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்போது இறைவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? அப்போது நம்மளை படைச்சிருக்காரு, நம்மளை படைச்சிக்கிட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா நற்குணங்களையுமே நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. அப்போ இந்த நற்குணங்களை நம்ம சரியாக பயன்படுத்துகிறோமா பாருங்க. அப்போது யார் இந்த நற்குணங்களை சரியாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க உயர்நிலைக்கு செல்கிறாங்க. இப்போ இந்த உயர்நிலைக்கு செல்ல நற்குணங்களை பயன்படுத்தாதவங்க இங்கேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போது கொலையே களவு கட்காம பொய்க்கூறல் மலையாம் பாதகமாம் இவை நீக்கி தலையாம் சிவனடி சார்ந்து இன்பம் சார்ந்தவர்களுக்கு இல்லையாம் ஞானானது இருத்தலே. அப்போ இந்த பஞ்சமா பாதங்களை செய்யாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் இறைவர் கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ட்டு ஐயா திருமூலர் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இந்த அஞ்சில் எத்தனை கொலை களவு கல்லுணர் பொய் சொல்தல் பிறர் மனிதர்கள் இந்த அஞ்சு பாவத்தில் நீங்கள் எத்தனை செய்கிறீங்க செய்யலைன்றது அந்தந்த மனிதர்களுக்கு தெரியும். அப்போ இதை நீங்கள் விட்டாதான் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கே போக முடியும். அப்போ இதை விடாததுனால நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியல. அப்போ இந்த அஞ்சையும் விட்டீங்கன்னா இந்த உலகம் உங்களுக்கு சொர்க்கம். 6வது இறைவர் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய எழுத்தை தெரிஞ்சுக்கிட்டு 7வது நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இறைவரை ஈஸியாக அடையிறதுக்கு வழிவகை இருக்குது. அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவரை பற்றிய பயம் நமக்கு தேவையே இல்லை. ஃபஸ்ட்டு எப்படி உங்கள் அப்பா கிட்ட பயப்பட மாட்டீங்களோ, அம்மா கிட்ட பயப்பட மாட்டீங்களோ, இதை விட அவன் இறைவன் கிட்ட பயப்பட மாட்டேன், நீங்கள் சரியாக நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பயம் வருது அப்படின்னாலே இந்த அஞ்சு பஞ்சமா பாதங்களும் இங்கே செய்கிறதா இருக்கும். அது முதல்ல இந்த அஞ்சு பஞ்சமாக கொடுங்க. இறைவரை பற்றி நீங்கள் அதிகமாக புரிஞ்சுக்கிடலாம். இறைவர் நம்மளோட நிச்சயமாக பேசுவார். இதில் மாற்றுக்கருத்து இல்லவே இல்லை. பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறதுனால இன்னும் நிறைய விளக்கத்தை சொல்ல வேண்டியிருக்குது. அதனால் அடுத்த கேள்வியை சந்திப்போங்க. நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.